ஹாய் யூஸ் இன்றைக்கி நம்ம ஒரு Q&A வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் அதில் கேட்டிருந்த கேள்வியெல்லாம் நான் அதோட ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் என்ன, அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நான் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஷிட்ஸுவை வந்து கேஜில் வளர்த்த முடியுமா? அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலி எனக்கு அது பிடிக்காது. பிகாஸ் அவங்க ஒரு குழந்தை மாதிரி, அவங்கள வந்து கேஜில் போட்டு வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரலாம். அது இல்லாமல் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்கள வந்து வெளியில் துருத்துருன்னு இருப்பாங்க, நம்ம கூடவே சுற்றிகிட்டே இருப்பாங்க. அவங்கள போட்டு ஒரு கேஜில் அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கேஜில் நீங்கள் வளர்த்தாதீங்க. அப்புறம் நீங்கள் வேணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேஜ் வாங்கி வச்சுக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கெல்லாம். அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் வெளியில எல்லாம் சுச்சு டூடுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, அப்போ நைட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் நைட்டுக்காக ஒரு சின்ன ஒரு பேடோட ஒரு சின்ன ஒரு பீஸை கட் பண்ணி உங்களோட ரூமோட கார்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு மட்டும் அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்னிங் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ பேடும் வேஸ்ட் ஆகாது, வீட்டுக்குள்ளே அவனுக்கு வந்து நைட்டு யூஸ் பண்ண முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர் டாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதோட ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் டாக்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்னுக்கு பேர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேண்ட்ரஃப் மாதிரியான இஷ்யூஸ் ட்ரையிங்னால இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்ஸுக்கான ஹேர் ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு ஹேர் ட்ரையர் வேணாம்னா அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரெக்வென்ட் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, எந்த வாரத்துலேருந்து, இல்லை எந்த மாதத்துலேருந்து ரைஸ் கொடுக்கலாம்? 8 வாரத்துலேருந்தே நீங்கள் ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா 8 வாரம் ஆகும்போதே டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் ஓரளவுக்கு க்ரோ ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 8 வாரத்துலேருந்து ரைஸ் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, என்னோடய டாகுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டில் அலர்ஜி இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் வந்து ஒரு அலர்ஜி டெஸ்ட் வேணும்னு எடுத்துக்கலாம். அது ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ஸில் அவங்க எடுத்து கொடுப்பாங்க எந்த ஃபுட்டுக்கெல்லாம் அலர்ஜி இருக்குது அப்படின்னு. அதில் நீங்கள் வீட்டில் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஃபுட்டெல்லாம், இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அந்த ஃபுட்டில் சின்ன ஒரு பீஸ் எடுத்து உங்களோட டாகுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 6-24 ஹவர்ஸ் பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ரேஷஸ், இச்சிங், வாமிட்டிங், டயேரியா இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களோட டாக் அந்த ஃபுட்டுக்கு அலர்ஜிக் இல்லை. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய சில ஃபுட்ஸ் என்னென்னா, வீட் அலர்ஜி டாக்ஸுக்கு மெயினாகவே எல்லா டாக்ஸுக்கும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வீட்டு, சோயா, மில்க்கு, எக்கு, சிக்கன், இவ்வளோ ஃபுட்டும் வந்து டாக்ஸுக்கு யூஸ்வலாகவே அலர்ஜி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, பிஸ்கட்ஸ் டாகுக்கு கொடுக்கலாமா? பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்கட்ஸ் வந்து இந்த கோதுமையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீட் அலர்ஜி இருக்கிற டாக்ஸ்னால் கண்டிப்பாக அந்த ஒரு அலர்ஜி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட டாகுக்கு வீட் அலர்ஜி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கொடுங்க, அது ஒரு ஹோல் ஃபுட்டாக கொடுக்காதீங்க. ஒரு ட்ரீட் மாதிரி பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, முத்துமணி மேலா ஃபீமேலா? முத்துமணி மேல். இன்னும் அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேக்சினேஷன் ஃப்ரீயாக கிடைக்குமா? கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வேக்சினேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் சேஞ்ச் ஆகலாம். உங்களோட ஸ்டேட்டில் எப்படி அப்படின்னு நீங்கள் போய் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நான் சென்னையில், இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். சென்னையில் வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பீப்புள் வந்து வெளியில் மெடிசின் வாங்கிட்டு போய் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபீ வாங்காமல் அவங்க இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ரேபிஸ் வேக்சின் வந்து ஃப்ரீயாக எல்லா தமிழ்நாட்டில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டில், இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கீங்கன்னா அங்கே எப்படி, இல்லை கர்நாடகாவில் இருக்கிறீங்கன்னா அங்கே அந்த ஸ்டேட்டில் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, 8 மந்த்ஸ் வரைக்கும் என்னோடய டாக் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு மேலேருந்து ஒரு ஆசை போயிடுச்சு. இது என்ன பிரச்சனை, எதனால் இது எதனால் அப்படின்னா, ஒரு 8-9 மந்த்ஸ் ஆன உடனே அவங்களோட அடல்ட் ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கும். அவங்க வந்து அந்த ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ ஃபுட்டோட நீடு வந்து கம்மியாயிரும். ஸோ 4 வாட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த டாக் வந்து 2 வாட்டி 1 வாட்டி மட்டும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, அவங்களோட ஃபுட்டோட நீட் கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்டிவாக இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டயரியா, வாமிட்டிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பயப்பட வேணாம். நீங்கள் வந்து வேணும்னா ஃபுட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரே ஃபுட்டு சாப்பிட்டு அப்படி கூட அவங்க ஃபுட்டு
மேலே இருக்கிற ஒரு ஆசை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போவும் கம்மியாக தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தேவை போல அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே கம்மியாக சாப்பிடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, ஷிட்சுவோட ஹேர் க்ரோத் வந்து எப்போது ஃபுல்லாக ரீச் ஆகும்? இப்போ ஹியூமன்ஸுக்கு இருக்கிற மாதிரியே ஹேர் க்ரோத் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது ஸ்டாப்பெல்லாம் ஆகாது. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஃப்ளஃபியான லுக் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 3 to 4 months ஏஜில் வந்து வந்துடும், அவ்வளோ ஹேர் வந்துடும். இல்லை அடல்ட் ஹேர் க்ரோத் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 9 to 10 months ஓவரால் அடல்ட் ஹேர் ஃபுல்லாகவே வந்திருக்கும். அவங்களுக்கு அந்த பப்பி ஹேர் எல்லாம் போய் அடல்ட் ஹேர் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளஃபி லுக் திருப்பியும் வந்துடும் ஒரு 9 to 10 months. அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, டாக் ஃபுட் மட்டுமே கொடுத்தா போதுமா? அது பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த டாக் ஃபுட்டில் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு டைம் டாக் ஃபுட் கொடுத்துக்கலாம், ஒரு டைம் வந்து ஹோம்மேட் ஃபுட் கொடுத்துக்கலாம். இந்த டாக் ஃபுட்டில் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்கும், ஆடட் கலரும் இருக்கும். ஸோ நீங்கள் 3 to 4 times எல்லாம் அந்த டாக் ஃபுட் கொடுக்கறது அவங்களோட பாடிக்கு நல்லதில்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹோம்மேட் ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியணும் அப்படின்னா அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட் கொடுக்கலாம், என்ன ஃபுட் கொடுக்கக்கூடாது, எந்த ஃபுட்டு எதெல்லாம் பிரச்சனை க்ரியேட் பண்ணும் அப்படியான எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, பேட் வந்து எவ்வளோ நாளில் சேஞ்ச் பண்ணும்? அது வந்து யூசேஜை பொறுத்து தான். இப்போ நீங்கள் வின்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 to 3 days சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைனா நீங்கள் ஒரு சம்மர் டைம்லன்னா யூசேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 3 to 4 days இல்லைன்னா 1 week கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏதாச்சும் அடார் மாதிரி இருந்துச்சுன்னா அப்பவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டூடுக்காகனா நீங்கள் கண்டிப்பாக டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, வேக்சினேஷன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலாக தான் வச்சுருக்கணுமா? ஆமாம், அப்படி தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா அதோட பொட்டன்சி போயிடும். இந்த கேள்வி எக்ஸாக்டாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கேட்டது இப்படி தான், நான் வந்து வெளியில் போய் ஒரு வேக்சினேஷன் கேட்டேன், அவங்க எனக்கு கொடுத்தாங்க. வேக்சின் வந்து வெளியில் தான் இருந்துச்சு, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு. கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஐஸ் போட்ட பாக்ஸில் கொடுத்தாங்க, நான் வெட்டினரி டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணேன் அந்த டாகுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வேக்சினேஷனை வந்து வெளியிலே வைக்கக்கூடாது, அவங்க வந்து அந்த ஐஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் போய் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அந்த டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஏன் இதை வந்து நீங்கள் ஐஸ் பாக்ஸில் போட்டு வாங்கலை, இதோட பொட்டன்சி போயிருக்கும், திருப்பி கொடுத்து வேற வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்களும் திருப்பி போய் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து உங்களுக்கு ஐஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது வெளியில் வச்சுருந்தாலே அதோட பொட்டன்சி போயிருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க, எடுக்கும்போது வேக்சின் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் திருப்பி ஐஸ் பாக்ஸில் போட்டு தான் கொடுப்பாங்க, நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சில்னஸ் போகக்கூடாது இல்லை அதனால. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் அவங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, ஷிட்ஸுவை வந்து அவுட்டோரில் வளர்த்த முடியுமா? அவுட்டோரில் வளர்த்த முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரி ஒரு டாகை வந்து வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. ஒரு அளவுக்கு நிழலில் அதோட கூண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஈஸியாகவே அங்கே இருந்துடும். ஆனால் ஷிட்ஸு மாதிரியான ப்ரீடுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு ஃபர்ரும் ஜாஸ்தியாக இருக்கும், அது ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீடில், அதனால் அவங்களால நம்மளோட ஏரியாவில் இருக்கிற அந்த ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியாது, ஹீட் இஷ்யூஸ் வரலாம். அது இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க, பிகாஸ் அவங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பேபி மாதிரி, ஒரு பேபி நீங்கள் வெளியில் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருப்பீங்களா? வச்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே வளர்த்த முடிஞ்சால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரீடு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வெளியில் வளர்த்த முடிஞ்ச மாதிரியான ஒரு ப்ரீடு பார்த்து வாங்கிக்கோங்க. ஷிட்ஸு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூடவே தான் வளர்த்தணும், அவங்களும் அதுதான் ஆசைப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.